வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நியூஸ் பேப்பர் ஸ்பீடோட செகண்ட் பார்ட் தினத்தந்தி பேப்பரில் செகண்ட் பேஜில் வந்திருக்க மூணு தலைப்பில் வந்திருக்க செய்திகளை ஒரே ஸ்பீடுக்காக அஞ்சு நிமிஷம் ஸ்பீடாக ஒரே ஸ்பீடாக க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இது ஏன் அப்படின்னா புது புது வார்த்தைகள் கொரோனா பேசிக்கில் வர வார்த்தைகளுக்கும் ஸ்ட்ரோக் போட்டு பழகிக்கிறலாம் இரண்டாவது வந்துட்டு உங்களுக்கு கண்டென்சேஷனில் வர ஸ்பீடு மாதிரியான பேராக்ராஃப்ஸ் மாதிரியாகவும் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் யார் யார் கரெக்டாக எழுது ஸ்ட்ரோக்ஸ் போட முடிஞ்சிச்சு அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க ஸ்பீட்குள்ளே போகலாம் கொரோனா தடுப்பூசிகளை வாங்குவதில் உலக நாடுகள் போட்டி போடுகின்றன இதனால் பணக்கார நாடுகளுக்கும் ஏழை நாடுகளுக்கும் இடையே ஏற்றத்தாழ்வு நிலவுகிறது கொரோனா வைரஸ் பெருந்தொற்றுக்கு எதிரான ஒரே வலிமையான ஆயுதம் தடுப்பூசி தான் என்பதை உலகம் உணர்ந்து கொண்டு விட்டது தடுப்பூசி போட்டால்தான் உயிருக்கு உத்தரவாதம் என்ற நிலை உள்ளது இதனால் உலக நாடுகள் பலவும் தத்தமது மக்களுக்கு தடுப்பூசி போடுவதற்கான கொள்முதலில் இறங்கியுள்ளன இதில் நாடுகளிடையே போட்டி நிலவுகின்றன மிக வேதனையான அம்சம் பணக்கார நாடுகள் முந்துகின்றன ஏழை நாடுகள் பிந்துகின்றன இதனால் தடுப்பூசி கிடைப்பதில் ஏற்பட்டுள்ள ஏற்றத்தாழ்வு வேதனைக்குரியதாக அமைந்துள்ளது சமத்துவம் இல்லாத நிலை எல்லா பக்கமும் நிலவுகிறது அமெரிக்காவிடம் தடுப்பூசி கேட்டு சில நாடுகள் பிச்சை கேட்காத குறைதான் அமெரிக்காவில் இருந்து குறுகிய நேரத்தில் விமானத்தில் சென்றுவிடக்கூடிய ஹைதி நாட்டுக்கு பல மாத கால வாக்குறுதிகளுக்கு பின்னர் இப்போதுதான் முதல் முறையாக ஐந்து லட்சம் அந்த நாட்டின் மக்கள் தொகை ஒரு கோடியே பத்து லட்சம் ஆகும் கனடா ஒவ்வொரு குடிமகனுக்கும் பத்து தடுப்பூசி என்ற அளவில் கொள்முதல் செய்து குவித்துள்ளது கொரோனா முதலில் பணக்கார நாடுகளில் பேரழிவை ஏற்படுத்தியது இதனால் அவை தடுப்பூசி உற்பத்தியில் முதலில் ஈடுபட்டன ஆனால் ஏற்றுமதி கட்டுப்பாடு அளவுகளை தங்கள் எல்லைக்குள் அவை வைத்துள்ளன ஏழை நாடுகளுக்கு தடுப்பூசி கொள்முதலுக்கு உலகளாவிய திட்டம் இருந்தும் பலன் இல்லை இது மிகவும் குறைபாடு உடையதாகவும் நிதி உதவி இல்லாததுமாக உள்ளது இதனால் தடுப்பூசி கொள்முதலில் போட்டி போட முடியவில்லை பணக்கார நாடுகள் தடுப்பூசிகளை இளையவர்கள் மிக இளையவர்கள் என்று விரிவுபடுத்தி கொண்டே போகின்றன குவித்து வைத்துள்ள தடுப்பூசிகளை நன்கொடையாக வழங்குமாறு சுகாதார அதிகாரிகள் வலியுறுத்தியும் நாடுகள் அதை செய்யாமல் கூடுதல் டோஸ் பூஸ்டர் டோஸ் போடுவது பற்றிய விவாதத்தில் இறங்கியுள்ளன ஏழை நாடுகளோ தங்கள் மக்களுக்கு அதிலும் கொரோனா பரவும் ஆபத்தில் உள்ள மக்களுக்கு ஒரு டோஸ் தடுப்பூசியை போட முடியவில்லை இது மானுட சோகமாக உருமாறியுள்ளது இந்த நிலை மாற பணக்கார நாடுகள் மனம் வைக்க வேண்டும் குவித்து வைத்துள்ள தடுப்பூசிகளை ஏழை நாடுகளுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இப்போது உலகளாகவிய எதிர்பார்ப்பு டெல்டா வைரஸுக்கு எதிராக கோவிட்சீல்டு தடுப்பூசி தொண்ணூற்றி நாலு சதவீதம் பயனுள்ளது என்று இங்கிலாந்து கண்டறிந்துள்ளது கொரோனா வைரஸ் மாறுபாடுகளில் டெல்டா வைரஸ் கவலைக்குரிய ஒன்றாக கருதப்படுகிறது இது மிக அதிக வேகமாக பரவுகிறது இந்தியாவில் முதன்முதலாக காணப்பட்ட இந்த வைரஸ் தற்போது உலகின் நூத்தி பத்து நாடுகளுக்கு மேலாக பரவிவிட்டது இன்னும் அதிக பரவல் கூடுதலான உயிரிழப்பு ஆபத்துகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது எதிர்காலத்தில் இந்த வைரஸ் ஆதிக்கம் செலுத்தும் என்று எதிர்பார்ப்பதாக உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது இந்த டெல்டா வைரசுக்கு எதிராக இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகமும் அஸ்ட்ரா அஸ்ட்ராஜெனேகா மருந்து நிறுவனமும் கூட்டாக உருவாக்கி இந்தியாவில் புனே இந்திய சீரம் நிறுவனம் தயாரித்து வழங்கும் கோவிட்சீல்டு தடுப்பூசி தொண்ணூற்றி நாலு சதவீதம் பயனுள்ளது என இங்கிலாந்தின் பொது சுகாதார அமைப்பு கண்டறிந்து அறிவித்துள்ளது அறுபத்தி ஐந்து மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதினர் இந்த தடுப்பூசியின் இரண்டு டோஸ் போட்டுக்கொண்டுவிட்டால் அவர்களை டெல்டா வைரஸ் தாக்கினாலும் உயிரிழப்புக்கு எதிராக தொண்ணூற்றி நாலு சதவீதம் பாதுகாப்பை கொண்டுள்ளது என்பது முக்கிய அம்சம் இதை இமாச்சல பிரதேச சுகாதாரத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இது பற்றி அவர் கூறியதாவது வைரசுக்கு எதிராக தடுப்பூசி போட்டுக்கொள்ள மக்கள் முன்வர வேண்டும் இந்தியாவின் எல்லா பகுதிகளிலும் அறியப்பட்ட கவலைக்குரிய கொரோனா வகைகளில் டெல்டா வைரஸ் ஆதிக்கம் அதிகமாக உள்ளது என்பதை இன்சாகாக் அமைப்பு கொரோனா மாறுபாடுகள் பற்றிய இந்திய அமைப்பு தரவுகள் காட்டுகின்றன சமீபத்தில் எடுக்கப்பட்ட மாதிரிகளில் இருந்து இது தெரியவந்துள்ளது பொதுமக்கள் கொரோனா கால கட்டுப்பாடுகளை குறிப்பாக அடிக்கடி கைகளை கழுவுதல் முகக்கவசம் அணிதல் தனிமனித இடைவெளியை பின்பற்றுதல் ஆகியவற்றை பின்பற்ற வேண்டும் கொரோனா ஊரடங்கு காலத்தில் தெருவிலங்குகள் பலவும் கவனிக்க ஆளற்று போயின இப்படிப்பட்ட தெருவிலங்குகளுக்கு உணவும் சிகிச்சையும் வழங்க ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவை சேர்ந்த முன்னாள் பெண் இராணுவ அதிகாரியான பிரமிளா சிங் ஏற்பாடு செய்தார் இதில் அவருக்கு அவரது தந்தை சியாம் சிங் பக்கபலமாக ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த பேப்பர் நியூஸ் பேப்பர் ஸ்பீடுல கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த டக்குன்னு பார்த்து படிக்க